சாப்டர் 6 பார்க்க போகிறோம். நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் அண்டு வைல்ட் லைஃப். இப்போ வந்து ஹைட் வந்து சேஞ்சஸ் ஆக கிளைமேட்டும் சேஞ்சஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் வெஜிடேஷனும் சேஞ்சஸ் ஆகும். இப்போ க்ரோத் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா மாய்ஸ்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. மாய்ஸ்டர் அண்டு டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஸ்லோப் அண்டு திக்னஸ் ஆஃப் சாயில வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ வெஜிடேஷன்ஸ் நேச்சுரல் வெஜிடேஷனை வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறோம். ஃபாரஸ்ட், கிராஸ் லேண்ட், ஷ்ரப்ஸ். இப்போ ஃபாரஸ்ட் என்னென்னா, ஃபாரஸ்ட் எங்கெங்கே இருக்குன்னா டெம்பரேச்சரும் ரெயின்ஃபாலும் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து ஃபாரஸ்ட் இருக்கும். அங்கே நிறைய ட்ரீஸ் வந்து கவர் ஆகியிருக்கும். இந்த ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னா டென்ஸ் ஓப்பன் ஃபாரஸ்ட் வந்து க்ரோ ஆகியிருக்கும். நிறைய ஃபாரஸ்ட் நிறைய ட்ரீஸ் வந்து க்ரோ ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிராஸ்லேண்ட் வந்து பார்த்தோன்னா மாடரேட் ரீஜியனில் வந்து மாடரேட் ட்ரெயின் எங்கே கொஞ்சமாக மழை பெய்தோ அங்கே வந்து கிராஸ்லேண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். ஷ்ரப்ஸ் வந்து த்ரோனி ஷ்ரப்ஸ், ஸ்க்ரப்ஸ், இது வந்து ட்ரை ரீஜியனில் வந்து க்ரோ ஆகிறது ஷ்ரப்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ராஃபிக்கல் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட் வந்து பிரேசிலில் இருக்குது. அங்கே வந்து என்னென்னா நிறைய ட்ரீஸ் இருக்குது, அதை வந்து லங்ஸ் ஆஃப் அ எர்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்டில் வந்து ட்ராஃபிக்கல் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட். இந்த ட்ராஃபிக்கல் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட்டை நம்ம என்ன சொல்கிறோன்னா ட்ராஃபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னும் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ராஃபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து ரீஜியன்ஸ் வந்து ட்ரீஸ் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து எங்கே இருக்குன்னா ஈக்வேட்டருக்கு நியரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் டு த ட்ராஃபிக்ஸ்க்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீஜியன் ஹாட்டாக இருக்கும், வருஷம் ஃபுல்லாக இங்கே வந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அங்கே வந்து எந்த ஒரு ட்ரை பர்டிகுலர் சீசன் இல்லை, ட்ரை சீசன்னு ஒரு பர்டிகுலர் டைம் இல்லை. ஏன்னா வருஷம் ஃபுல்லாக அங்கே மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ட்ரீஸ் வந்து ஒரே மாதிரி லீவ்ஸை வந்து ஷெட் பண்ணாது. இப்போ ஏபிசிடி அப்படின்னு சில ட்ரீஸ் டைப்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ ஏ ஒரு சீசனில் வந்து லீவ்ஸை ஷெட் பண்ணும், பி வந்து ஒரு டைமில் வந்து லீவ்ஸை ஷெட் பண்ணுறனால இந்த ரெண்டு இந்த மூணு ட்ரீஸும் லீவ்ஸ் இருக்கும். அதனால இந்த இந்த ஃபாரஸ்ட் பார்க்க எப்பயுமே எவர்க்ரீனாக இருக்கும். அதனால தான் இதை எவர்க்ரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரீஸ்லாம் ரொம்ப திக்காக இருக்கனால சன்லைட்டை வந்து அலோவ் பண்ணாது டே டைமில். நெக்ஸ்ட் ஹார்ட்வுட் ட்ரீஸ் இங்கே இந்த ஃபாரஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னா ரோஸ்வுட், எபோனி, இந்த ட்ரீஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அனகொண்டா. அனகொண்டா தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்னேக். இது வந்து ட்ராஃபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. இது வந்து லார்ஜ் அனிமல் க்ரொக்கோடைல வந்து கொண்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு பெரிய ஸ்னேக். நெக்ஸ்ட்டு ட்ராஃபிக்கல் டெசூடியஸ் ஃபாரஸ்ட். ட்ராஃபிக்கல் டெசூடியஸ் ஃபாரஸ்ட்னா இது வந்து என்ன சொல்கிறோன்னா மான்சூன் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இது எங்கெங்கே இருக்குன்னா லார்ஜர் பார்ட் ஆஃப் இந்தியா, நார்த்தர்ன் ஆஸ்திரேலியா, இன் சென்ட்ரல் அமெரிக்கா, இங்கெல்லாம் இருக்கிறது வந்து ட்ராஃபிக்கல் டெசூடியஸ் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து சீசன் சேஞ்சஸ் நடக்கும். ட்ரை சீசன் அப்போ இதோட லீவ்ஸை வந்து ஷெட் பண்ணும். ஹார்ட்வுட்ஸ் என்ன இருக்குன்னா சால், டீக், நீம், சிசாம், இதெல்லாம் ஹார்ட்வுட் ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு ஹார்ட்வுட் ட்ரீஸை மேக்கிங் ஃபர்னிச்சர், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். டைகர், லயன், எலிஃபண்ட், லாங்கூஸ், மங்கி, இதெல்லாம் ட்ராஃபிக்கல் டெசூடியஸ் ஃபாரஸ்டில் இருக்க அனிமல்ஸ். நெக்ஸ்ட்டு டெம்பரேட் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட். டெம்பரேட் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட்னா எங்கே இருக்குன்னா மிட் லாண்டிடியூட்டனல் கோஸ்டல் ரீஜியனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இன் சவுத் ஈஸ்ட் யூஎஸ்ஏ, சவுத் சைனா, சவுத் ஈஸ்ட் பிரேசிலில் இந்த ஃபாரஸ்ட் டெம்பரேட் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட் இருக்குது. இப்போ வந்து இங்கே சாஃப்ட் அண்ட் ஹார்ட்வுட் ட்ரீஸ் இருக்குது. ஓக், பைன், யூகாலிப்டஸ், இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னென்னா டெம்பரேட் டெசூடியஸ் ஃபாரஸ்ட். டெம்பரேட் டெசூடியஸ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னா நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூஎஸ்,
யூஎஸ்ஏ, சைனா, நியூசிலாந்து, நெக்ஸ்ட்டு ஹோஸ்டல் ரீஜியன் ஆஃப் வெஸ்டர்ன் யூரோப். இங்கெல்லாம் டெம்பரேட் டெசூடியஸ் ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த இது வந்து ட்ரை சீசனில் லீவ்ஸை வந்து ஷெட் பண்ணும். இப்போ காமன் ட்ரீஸ் என்னென்னா ஓக், ஆஷ், பீச், இதெல்லாம் காமன் ட்ரீஸ். டீர், ஃபாக்ஸ், ஊல்ஸ், இதெல்லாம் காமன் அனிமல். டெம்பரேட் டெசூடியஸ் ஃபாரஸ்டில் இருக்க அனிமல்ஸ். பேர்ட்ஸ் வந்து பீசன்ஸ், மோனால்ஸ். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து டெம்பரேட் டெசூடியஸ் ஃபாரஸ்டில் இருக்குது. இதோட ஃபிகர் பீசன்ஸோட ஃபிகர், நெக்ஸ்ட்டு மோனால். இந்த பேர்ட்ஸோட நேம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேர் மட்டும் தெரிஞ்சிக்காமல் அது பார்க்குறதுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட் மார்ஜின் ஆஃப் அ கான்டினென்ட்ஸ் வந்து டெம்பரேட் எவர்க்ரீனும் டெம்பரேட் டெசூடியஸ் ட்ரீஸும் இருக்குது. அப்போ வெஸ்டர்ன் சவுத் வெஸ்ட்டு மார்ஜின் ஆஃப் அ கான்டினென்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். அங்கே தான் மெடிட்டேரினியன் வெஜிடேஷன்ஸ் இருக்குது. இது எந்தெந்த இடத்துலனா மெடிட்டேரியன் சீயின் ஈரோப், ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியா. அதனால தான் இதுக்கு மெடிட்டேரினியன் வெஜிடேஷன்ஸ்னு நேம் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது எங்கே இருக்குன்னா கலிஃபோர்னியா இன் யூஎஸ்ஏ, சவுத் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா அண்டு சவுத் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சவுத் அமெரிக்காவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சவுத் வெஸ்ட் ஆஸ்திரேலியா. இங்கே என்னென்ன சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குன்னா ஆரஞ்ச், ஃபிக்ஸ், ஆலிவ்ஸ், கிரேப்ஸ், இதெல்லாம் இருக்குது. பீப்புள்ஸ் வந்து நேச்சுரல் வெஜிடேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து அவங்க வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட். கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் 50 to 70 degrees லேட்டிடியூட்ஸ் ஆஃப் நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. இங்கே இந்த கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்டை வந்து என்ன சொல்கிறோம்னா டைகா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபாரஸ்ட்லாம் ஹையர் ஆல்டிடியூட்ஸில் இருக்குது. சலிமான்ற ட்ரீ வந்து ஹிமாலயாஸில் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு டால் சாஃப்ட் எவர்க்ரீன் ட்ரீஸும் நிறையா இருக்குது. இந்த ட்ரீஸை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா பேப்பர் மேனுஃபேக்சரிங்க்கும், நியூஸ் பிரிண்ட், மேட்ச் பாக்ஸ், பேக்கிங் பாக்ஸஸ்க்கு இந்த ட்ரீஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அங்கே இருக்க கோனிஃபரஸ் ட்ரீஸ் என்னென்னா சைர், பைன், சிடார், இதெல்லாம் கோனிஃபரஸ் ஃபாரஸ்டில் இருக்க இம்பார்ட்டண்ட் ட்ரீஸ். அங்கே இருக்க அனிமல்ஸ் வந்து சில்வர் ஃபாக்ஸ், மிங்ஸ், போலார் பியர், இதெல்லாம் அங்கே இருக்க அனிமல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டைகான்றது ரஷ்யன் லாங்குவேஜில் பியோர் அண்ட் அன்டச்சு அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட்டு கிராஸ்லேண்ட். கிராஸ்லேண்ட்ஸ் வந்து 3 types இருக்குது. ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட், டெம்பரேட் கிராஸ்லேண்ட் அண்டு த்ரோனி புஷஸ். இப்போ கிராஸ்லேண்ட்ஸில் ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட், ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் எங்கே இருக்கும்னா ஈக்வேட்டர்ஸ்க்கு 2 sides நெக்ஸ்ட்டு ட்ராபிக்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்டாக இருக்கும். இந்த வெஜிடேஷன்லாம் மாடரேட் அண்டு லோ அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்க இடத்துல தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிராஸ்லாம் டாலாக இருக்கும், 3 to 4 meters இருக்கும். சவானா கிராஸ்லேண்ட் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்குது. இங்கே எலிஃபென்ட், ஜீப்ராஸ், ஜிராஃபிஸ், டீர், லியோபேட்ஸ்லாம் இந்த ட்ராபிக்கல் கிராஸ்லேண்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெம்பரேட் கிராஸ்லேண்ட். டெம்பரேட் கிராஸ்லேண்ட் எங்கே இருக்குன்னா மிட் லேட்டிடியூட்னல் ஜோன்ஸில் இருக்குது அண்டு இன்டீரியர் பார்ட் ஆஃப் அ கான்டினென்ட்ஸில் இருக்குது. இங்கே இருக்க கிராஸஸ் வந்து ஷார்ட்ஸ் அண்டு நியூட்ரிட்டியஸாக இருக்கும். வைல்டு பஃபலோஸ், பிசான்ஸ், ஆன்டிலோப்ஸ். இந்த ஆன்டிலோப்ஸும் பிசான்ஸும் பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து த்ரோனி புஷஸ். த்ரோனி புஷஸ்ன்றது ட்ரை ரீஜியன், டெசர்ட் ரீஜியனில் வர்ற வெஜிடேஷனை தான், கிராஸ்லேண்டை தான் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராபிக்கல் டெசர்ட்ஸ் வந்து லொக்கேட்டட் ஆன் வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் அ கான்டினென்ட்ஸில் இருக்குது. இங்கே வந்து ரொம்ப ஸ்கார்ச்சிங் ஹீட், ரொம்ப வெப்பமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரெயினும் கம்மியாக தான் பெய்யும். நெக்ஸ்ட்டு வந்து மோசஸ், லிச்சன்ஸ், ஸ்மால் ஸ்ரப்ஸ்லாம் ஃபவுண்டட் ஆகியிருக்கும் இந்த த்ரோனி புஷஸில். இது வந்து சம்மரில் தான் க்ரோ ஆகும். இதை வந்து டுண்ட்ரா டைப் ஆஃப் வெஜிடேஷன்னு சொல்கிறோம். இது வந்து எங்கே இருக்கும்னா போலார் ஏரியாஸ் ஆஃப் யூரோப், ஏஷியா, நார்த் அமெரிக்காவில் இருக்கும். இதோட அனிமல்ஸோட ஹேர் வந்து ஃபர்னா ஹேர்னு அர்த்தம். ஹேர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும்.
ஸ்கின்னும் ரொம்ப திக்காக இருக்கும். ஏன் அது திக்காக இருக்குன்னா, கோல்டு கிளைமேட்டிக் கண்டிஷனை வந்து கண்டிஷனில் இருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அங்கே வந்து என்னென்ன அனிமல் இருக்குன்னா, சீல், வால்ரஸ், மஸ்க், ஓசன், ஆர்டிக் அவுல், போலார் பியர், ஸ்னோ ஃபாக்ஸஸ், இந்த அனிமல்ஸ்லாம் இருக்குது. மஸ்க் ஆக்சன். நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ்லேண்டை வந்து டிஃப்ரெண்ட் ரீஜியனில் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ட்ராஃபிக்கல் கிராஸ்லேண்டில் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வந்து சவானான்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் சவானா, பிரேசிலில் கேம்பாஸ், வெனின்சுலாவில் லானோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பரேட் கிராஸ்லேண்ட் வந்து அர்ஜென்டினாவில் பாம்பாஸ், நார்த் அமெரிக்காவில் ப்ரைரி, சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து வெல்ட், சென்ட்ரல் ஏஷியாவில் ஸ்டீப், ஆஸ்திரேலியாவில் வந்து டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக் க்வெஸ்டின்ஸ். நம்ம படித்தோன்னு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாம் புக் பேக் க்வெஸ்டினை எப்பயுமே ஆன்சர் பண்ணி பார்க்கணும் நம்மளாம். அப்போ தான் நம்ம அந்த லெசனை எவ்வளோக்கோ அப்சர்வ் பண்ணியிருக்கோன்றது புரியும். மொலாசஸ் அண்ட் லிஞ்சஸ் ஃபவுண்டின், டுந்த்ரா ரீஜியன்ஸ், த்ரோனி புஷஸ் வந்து எங்கே இருக்கும்னா, ஹாட் அண்டு ஹியூமிட் ட்ராஃபிக்கல் கிளைமேட்ஸில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராஃபிக்கல் எவர்க்ரீன் ஃபாரஸ்டில் வந்து என்ன இருக்குன்னா, த்ரோனி புஷஸ் வந்து ஹாட் அண்டு ட்ரை டெசர்டிக் ரீஜியனில் வந்து இருக்கும். இதில் ட்ராபிக்கல் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட் ஒன் ஆஃப் த காமன் அனிமல் வந்து மங்கி, வெரைட்டி ஆஃப் கோனிஃபரஸ் ட்ரீயில் ஒன்று வந்து பைன், அப்புறம் ஸ்டீப் கிராஸ்லேண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் சென்ட்ரல் ஏஷியா, தேர்டில் இருக்குது ஆன்சர். நெக்ஸ்ட்டு வால்ரஸ் அப்படின்றது போலார் அனிமல், சீடர் அப்படின்றது ஒரு ட்ரீ, சீடர்ன்றது ட்ரீ, அது வந்து என்னது, சாஃப்ட்வுட் ட்ரீ. அப்போ ஆலிவ்ஸ்ன்றது சிட்ரஸ் ஃப்ரூட். எலிஃபேண்ட் வந்து ட்ராஃபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்டில் இருக்க அனிமல், கேம்போஸ்ன்றது டெம்பரேட் கிராஸ்லேண்ட் ஆஃப் பிரேசில், டவுன்ஸ் வந்து டெம்பரேட் கிராஸ்லேண்ட் இன் ஆஸ்திரேலியா. தேங்க்யூ.